ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னன்னா சதவாரி. இந்த சதவாரியோட இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட்ஸ் என்னென்னா, விமன்ஸ்க்கு ஃபர்டிலிட்டி இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. மெயினாக இப்போ நிறைய ஃபீமேல்ஸ்க்கு ஃபார்ம் ஆகிற ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதாவது பிசிஓஎஸ் பிசிஓடி க்யூர் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இர்ரெகுலர் பீரியடும் கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ரீசன்ட் பேரண்ட்ஸ்க்கு லாக்டேஷன் நல்லா இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. பிசிஓஎஸ் பிசிஓடி மெயினாக வர்றதுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ்ஸாக ஒரு அளவுக்கு க்யூர் பண்ணவும், அப்புறம் பிஎம்எஸ் அண்ட் மெனோபாஸ்னல் சிம்டம்ஸும் குறைக்க ஹெல்ப் பண்ணுது. மெனோபாஸ் ஸ்டேஜில் வர ஸ்ட்ரெஸ், நைட் ஸ்வெட்னஸ், அப்புறம் வெஜினால் ட்ரைனஸ்ஸை குறைக்க நிறைய ஹெல்ப் பண்ணுறது. சதவாரிக்கு வெறும் உமன்ஸ்க்கும் மட்டும் ஹெல்ப் பண்ணாமல் இன்னும் நிறைய காமன் பெனிஃபிட்ஸ்க்கும் இருக்குது. சதவாரிக்கு கூலிங் பவரும் இருக்குது. ஸோ ஃபீவர் அண்ட் இன்ஃப்ளமேஷன் குறைக்க யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சைனீஸ் மெடிசனில் லங் அண்ட் கிட்னி ஃபெயிலியர்ஸ்க்கும் இது மெடிசனாக யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த ஹர்ப்க்கு பிளட் சுகர் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும், இரும்பல் குறைக்கிறதுக்கும், வாந்தி பேதி அப்புறம் அல்சரை குறைக்க கூட ஹெல்ப் பண்ணுது. பட் இதை அளவுக்கு மீறி எடுத்துக்காதீங்க, பிகாஸ் அளவுக்கு மீறினால் அமிர்தம் விஷம் சொல்லுவாங்க பெரியங்க. இந்த டெய்லி ஒன்று இன்னும் ரெண்டு மாத்திரைங்க மாத்திரம் எடுத்துக்கோங்க. அதே பவுடராக இருந்தால் சுடுதண்ணியில் டைலூட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.